தமிழ் மொழியை புறக்கணித்தாரா கோட்டாபாய? படுக்கை அறையில் பிணமாக கிடந்த 14 வயது சிறுமி விசாரணையில் திடீர் திருப்பம். வடக்கு மாகாண ஆளுநர் பதவியில் குழப்பம். கொழும்பு ஊடகம் தகவல். 3வது அளவான பூஸ்டர்களை பெற அவசரப்பட தேவையில்லை சுகாதார நிபுணர்கள். இலங்கைக்கு விமானங்களில் வரும் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு நீக்கம். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த திருத்தச் சட்டம் விரைவாக கொண்டுவரப்படும் பிரதமர். சாரதியின் நித்திரை. புகையிருந்த கடவையில் விபத்து, ஒருவர் பலி. இம்மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு உலக தமிழர் வரலாற்று மையத்தில் நடைபெறும் காப்போம் தமிழ் அறிமுக நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நாட்டின் முதல் பிரஜையான அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஸ் மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இலங்கை இராணுவம் நிறுவப்பட்டு 72 ஆண்டுகள் பூர்த்தியாவதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வுகளில் ஓர் அங்கமாக கோட்டாபய ராஜபக்ஸ் இராணுவ மைதானம் ஒன்றை அனுராதபுரத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இந்த மைதான அங்குரார்ப்பண நிகழ்வின் போது குறித்த விளையாட்டரங்கின் பெயர் பலகையில் தமிழ் மொழி உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. இதனை கண்ணுற்று மனோகணேசன் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டும் குறித்த விளையாட்டரங்கின் பெயர் மற்றும் ஏனைய விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டமை குறித்து தேசிய மொழிகள் தொடர்பான முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் தனது அதிருப்தியை தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார். தம்புளையைச் சேர்ந்த 14 வயது சிறுமியின் கொலை சம்பவத்தில் நபர் ஒருவர் சாட்சி வழங்கியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறுமியை நபர் ஒருவர் அழைத்துச் சென்றதை நேரில் பார்த்ததாக குறித்த நபர் சாட்சி வழங்கியுள்ளார். நேற்று தம்புளை ஆதார வைத்தியசாலையின் நீதித்துறை மருத்துவ அதிகாரி இந்த சாட்சியங்களை பதிவு செய்தார். தம்புளை ஆதார வைத்தியசாலையில் நேற்று சிறுமியின் சடலத்திற்கு பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கொலைக்கு காரணமான சந்தேக நபர்களை கண்டறிந்து கைது செய்ய 3 காவல்துறை குழுக்களை ஸ்ரீலங்கா காவல்துறை நியமித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் கணவன் மனைவி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக வீடுகளை மாற்றிக்கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தம்புளையில் கடந்த சனிக்கிழமை கைவிடப்பட்ட வீட்டின் படுக்கை அறையில் படிக்கச் சென்ற 14 வயது சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் பதவியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வடமாகாண ஆளுநராக ஜீவன் தியாகராஜா ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். எனினும் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வடமாகாண ஆளுநரான PSM சார்ல்ஸ் கலந்து கொண்டிருந்தார். கல்கிசையில் உள்ள வடமாகாண ஆளுநரின் கொழும்பு காரியாலயத்தில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவர் பதவி மாற்றம் குறித்தோ அல்லது பதவி விலகல் குறித்தோ எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் பதவி மாற்றம் குறித்து தமது அலுவலகத்துக்கோ ஆளுநருக்கோ எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் கிடைக்கப்பெறவில்லை என வடமாகாண ஆளுநரின் இணைப்பதிகாரி கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வடமாகாண ஆளுநராக தொடர்ந்து PSM சார்ல்ஸே செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசியின் 2 அளவுகளை செலுத்திக் கொண்டவர்கள் 3வது அளவான பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற அவசரப்பட தேவையில்லை என்று சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தடுப்பூசிகளில் நிபுணத்துவம் பெற்ற விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு புதிய கோவிட் மாறுபாடுகளுக்கு எதிராகவும் நோய் எதிர்ப்புகளுக்காக பூஸ்டர்கள் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தடுப்பூசிகள் கோவிட் நோய் தொற்றை தடுத்து புறப்பொருள் எதிரியை உருவாக்குவதில் சிறப்பாக செயற்படுகின்றன. எனினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ள சிலர் குறிப்பாக வயதானவர்கள் விரைவில் பூஸ்டரை பெற்றுக்கொள்ளலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வரும் விமானங்களில் வருகை தரக்கூடிய பயணிகள் தொடர்பான கட்டுப்பாட்டை உடன் அமலாகும் வகையில் நீக்குவதற்கு சிவில் விமான சேவைகள் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உபுல் தர்மதாஸ் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக நாட்டுக்கு வருகை தரும் விமானங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை 75 மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் தற்போது குறித்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் விமானங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏனைய பயணிகளுக்கும் இலங்கை வருவதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத பயணிகளை 14 நாட்கள் தனிமைப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்த நடைமுறை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் இந்த தீர்மானம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான தேர்தல் சட்ட திருத்தத்தை துரிதமாக மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பாக தற்போது பேசப்பட்டு வரும் விடயங்கள் தொடர்பாக கருத்து வெளியிடும் போது பிரதமர் இதனை கூறியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமையை கவனத்திற்கொண்டே மாகாண சபை தேர்தலின் அவசியம் குறித்து கவனத்திற்கொள்ளப்படும். நாட்டு மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் ஒன்று அவசியம் என்பதை காணக்கூடியதாக இல்லை. இலங்கையில் தற்போது காணப்படும் கோவிட் தொற்று நோய் இல்லமை இதற்கு காரணமாக இருக்கலாம். எவ்வாறாயினும் அரசாங்கத்திற்கு தேர்தலை எதிர்கொள்ளும் இயலுமை இருக்கின்றது. நாங்கள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கை பழுதுபடவில்லை எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். எது எப்படி இருந்த போதிலும் இலங்கையின் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்தும் 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவது தொடர்பிலும் இந்திய அரசு இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுத்து வருவதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக மாகாண சபை தேர்தலை துரிதமாக நடத்த இலங்கை அரசாங்கம் முனைப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஸ்தலத்திலேயே மரணமாகியுள்ளதோடு காரின் சாரதியும் போலீஸ் உத்தியோகத்தருமான மற்றும் ஒருவர் படுகாயங்களுடன் கந்தளாய் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்விபத்து சம்பவம் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்விபத்து சம்பவத்தில் மாத்தலை பகுதியைச் சேர்ந்த டிஎல் ஸ்ரீசேன என்று 55 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். திருகோணமலையிலிருந்து கந்தளாய்க்கு சென்ற கார் புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட போது இவ்வாறு விபத்துக்குள்ளானதாகவும் சாரதிக்கு ஏற்பட்டு நித்திரையினால் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.